நம் நாட்டு கலைஞர்கள் தான் சும்மாவா? இதோ இரண்டு மணி நேரத்திற்கு இடைவிடாத மலேசிய கலைஞர்களின் மொத்தம் புதிய பாடல்கள். புது வரவு நிறைய கான்செர்ட் போயிருப்போம். அதுல புதுசா இப்ப சம்பா ராக் அப்படிங்கிற ஒரு கான்செர்ட் வரப்போதுங்க. நம்ம ஒரு கலைஞர்கள் எல்லாரையும் திரட்டி சம்பா ராக் லைக் நெவர் பிஃபோர் அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய ஷோவை மலேசியால அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்காக தான் அந்த ஈவெண்டோடைய ஏற்பாட்டாளர் சிவகுமார் ஆடி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஜி வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே சார், நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லது. சோ சார், புதுசா சம்பா ராக் அப்படின்னு நிறைய உள்ளூர் கலைஞர்களை வச்சு வேற லெவலா பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஓகே ஓகே. என்னன்னாக்கா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய கான்செர்ட் வந்து நம்ம ஊர்ல இருந்து வராங்க இங்க. சோ இந்த பட்சத்துல நம்ம யோசிச்சு பேசிட்டு இருந்தப்ப, நானு வாஞ்சா மற்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசியிருந்தப்ப யோசிச்சோம், மலேசியா உள்ளூர் கலைஞர்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு யோசிச்சுதான் வந்து நம்ம சம்பா ராக் லைக் நெவர் பிஃபோர் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தோம். சூப்பர். சோ இதுல பெர்ஃபார்ம் பண்ண போறது வந்து நம்மளோட மலேசியன் டாப் சம்பா ராக் ஆர்டிஸ்ட் லைக் டாக்கி, அர்வின், அப்புறம் இன்னும் இத கொஞ்சம் மேற்கூட்டி டிஃபரெண்டா நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு டிஃபரெண்டா யோசிச்சது என்னன்னாக்கா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கபில் ராஜ். ஆமா கண்டிப்பா. சோ கபில் ராஜ் வந்து அவரு வீணையில ஸ்பெஷலிஸ்ட். எஸ் 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 சோ அவரையும் இந்த சம்பா ராக்ல கொண்டு வந்து நாங்க போட்டு ஃபுல்லா ஹிட் சாங் அப்படிங்கும்போது நான் மட்டும் இல்ல, கண்டிப்பா வெளிநாட்டு கான்செர்ட்டுக்கு மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி கான்செர்ட்டுக்கும் நம்ம மக்கள் கிட்ட இருந்து ஆதரவு கண்டிப்பா உண்டு. அதனால இந்த ஈவெண்ட பத்தி நம்ம இன்னும் நிறைய பேச போறோம் சார். அதுக்கு முன்னாடி மக்களே, ஜான்கிங் பவித்ரன் ஜேம்ஸ் குமார் கொண்டு வரும் பிழைப்பேனா பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இன்னைக்கு சார் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது ராகா சம்பா ராக் லைக் நெவர் பிஃபோர் அப்படிங்கிற ஈவெண்ட் நம்ம ஊர்ல வரப்போதுங்க. அப்படியா, என்னமா சொல்ற அப்படின்னு நீங்க எல்லாம் ஆர்வமா கேக்கலாம். அதை பத்தி பேசுறதுக்கு தான் அந்த ஈவெண்டோட ஆர்கனைசர் ஆடி அவர்கள் இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஜி, மொத வந்து சொன்னீங்க யார் யாரெல்லாம் வந்து இதுல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. நம்ம டாக்கி அவர்கள், சந்தேஷ் அவர்கள், கபில்ராஜ் அவர்கள், இவங்க எல்லாம் வந்து ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு. இது எப்ப நடக்குதுங்கறத முதல்ல சொல்லுங்க. ஓகே, இது வந்து 14 மே, அதாவது 14 ஐந்தாவது மாதம் டாக்கி, ஹர்வின், சந்தேஷ், கபில்ராஜ் இவங்களை தவிர்த்து அதுல இன்னும் வந்து நாங்க கிட்டாரிஸ்ட் சேர்த்திருக்கோம், டிரம்மர் சேர்த்திருக்கோம். ஓகே, அதுதான் இப்ப நான் கேட்க வந்தேன். மத்த கான்செர்ட்ல இல்லாத ஸ்பெஷாலிட்டி இதுல என்ன சார்? ஆமா, சோ மத்த கான்செர்ட்ல இல்ல ஸ்பெஷல் இல்லாத ஸ்பெஷாலிட்டிஸ் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது மேக்சிமம் ராக் கான்செர்ட். ஓகே, இதுல வந்து மெலோடிஸ் இந்த சோக பாட்டு இந்த காதல் பாட்டு எல்லாம் இருக்காது. ஓகே, இந்த கான்செர்ட்ல மேக்சிமம் ஆரம்பிக்கிறதுல இருந்து 7:30 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ணுது. அதோட வந்து உங்களுக்கு ஃபுல்லி டான்ஸ் என்டர்டெயின்மென்ட் கான்செர்ட் தான் இது. ஓகே சூப்பர். ஃபயர் மக்களே, ஃபுல்லா ஃபயர்ல இருக்கணுமா? 14th மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை தான். அதே ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து உள்ளூர் கலைஞர்களை பார்க்க போறோம். அதுக்கு நீங்க டிக்கெட் வாங்கணுமா சார்? எங்க வாங்கலாம்? ஓகே, டிக்கெட்ஸ் வந்து சேல் 28th பிப்ரவரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஆன்லைன்ல நீங்க போய் வாங்கலாம். www.myticket.asia. ஓகே, பாடியிருந்தாலும் ஆனா இவங்க எல்லாமே சேர்ந்து மேஷ் அப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓ ஆமா கண்டிப்பா. ஓகே, இதுல வந்து நம்ம அதனாலதான் அந்த டைட்டிலே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா வச்சோம், சம்பா ராக் லைக் நெவர் பிஃபோர் சொல்லி. கண்டிப்பா இத நம்ம பார்த்தே ஆகணும் மக்களே, மறந்துடாதீங்க. மே மாதம் 14th சம்பா ராக் லைக் நெவர் பிஃபோர். சார் ரொம்ப நன்றி ஷோக்கு வந்து இத பத்தின நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு. ஓகே, சோ உங்களுக்கு ரொம்ப நன்றி திவ்யா, ராகாக்கு ரொம்ப நன்றி, பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. என் மக்களே, உங்களுக்காக படைக்கிற ஒரு நிகழ்ச்சி இது, வாங்க இறங்குங்க. நம் நாட்டு கலைஞர்களின்
இரண்டு கலைஞர்கள் தான் சும்மாவா, இதோ இரண்டு மணி நேரத்திற்கு இடைவிடாத மலேசிய கலைஞர்களின் புத்த புதிய பாடல்கள். ராகவில் புது வரவு. நம்ம உள்ளூர் கலைஞர்கள் எல்லாம் வச்சு வேற லெவல் ஒரு ராக் கான்சர்ட் நடத்த போறாங்க. சோ அத பத்தி அந்த ஈவென்ட்டோட ஆர்கனைசர் இதுக்கு முன்னாடி நம்மட்ட பேசிட்டு இருந்தாரு. இப்போ நமக்காக நிர்வகிக்கிற அந்த ஈவென்ட் மேனேஜரையே நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன மாதிரி ஒரு சரௌண்டிங்க உங்களுக்கு குடுக்க போறாரு அப்படிங்கறத கேக்குறதுக்காக வஞ்சராஜ் அண்ணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அண்ணன் வணக்கம். என்ன வித்தியாசம் மத்த கான்செப்ட்ல இல்லாது அந்த அந்த இடத்துல என்னலாம் இருக்க போதுன்னு? ஓகே, இப்ப என்னன்னா வந்து சம்பரோக்குனாலே அதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க, ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு நம்ம என்ன மெருகு ஊட்டி குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டாக்கி சந்தீஷ் நல்வின்லாம் வந்து நிறைய எப்படி சொல்றதுனா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சோ நம்ம படிச்சதே படிப்பை கொடுத்தாலும் அதுல ஒரு புதுமையா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஓகே, அந்த என்வாயன்மெண்ட் வந்து 1500-800 பேர் வர்ற இடம். நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா சிவகுமார் அவர் எடி அவர்கள் அவரு நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு நம்ம இவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்யறதுக்காக. எதா இருந்தாலும் மக்களுக்கு வந்து எவ்வளவு நம்ம ருசிகரமா குடுக்கணும் அப்படின்னு நீங்க மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நல்ல இடம் கொடுத்திருக்காரு. அதை வந்து நம்ம திருப்தியா செய்யணும்னு சொல்லிட்டுதான் மக்களுக்காகவே நம்ம பார்த்து பார்த்து வந்து போற பார்க்கிங் வசதிங்கல இருந்து அப்புறம் வந்து அவங்க உட்கார்ந்த இடம் நல்ல கம்ஃபர்டபுளா ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம். நல்ல ஒரு ஒரு திருப்தியா வந்து பாத்துட்டு அவங்க வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் நாங்க ஒதுக்கி இருக்கோம். நைஸ் நைஸ் நைஸ். மக்களே, HGH கன்வென்ஷன் சென்டர்ல வர்ற மே மாதம் 14 தேதி சண்டே நைட் 7:30 இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ உங்களோட டிக்கெட்ஸ் இப்பவே www.myticket.asia கண்டிப்பா வாங்க மறந்துடாதீங்க, ஓகேவா? இந்த சம்பா ராக் லைக் நெவர் பிஃபோர் அப்படிங்கிற ஷோவை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வஞ்சானங்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இடைவேளை. இது ராகா. வீக்கெண்ட்ல சந்தோஷமா இருக்கேன்னா மக்களே, சம்பா ராக் அப்படிங்கிற ஈவெண்ட பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நிறைய கான்சர்ட் இப்ப நாட்டுல போயிட்டு இருக்கு இல்லையா? தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் போறோம், நல்ல மனநிறைவான ஒரு அவுட்கம் பாத்துட்டு வரோம். அதே மனநிறைவோட உங்களுக்கு வந்து உள்ளூர் கலைஞர்களை வச்சு இன்னொரு ஸ்பெஷலான ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் சம்பா ராக் வருகின்ற மே மாதம் 14 தேதி உங்களை நாடி வருகிறது. அது பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம வஞ்சா அண்ணங்கிட்ட. அவர் வந்து இந்த ஈவெண்டோடைய மேனேஜர். அண்ணன், டிக்கெட் பிரைசிங் எல்லாம் எப்படி, நல்லா நியாயமான விலையில இருக்கும்னு எதிர்பார்க்கலாங்களா? ஓகே, இப்ப வந்து நம்ம ரசிகர்களுக்காக வந்து ரொம்ப ஹையா போடாம ரொம்ப குறவா போடாம நல்ல ஒரு ரீசனபிளான ஒரு பிரைஸ் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். மோலில வந்து நம்ம மிஸ்டர் ஐடிக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் மக்களோட அந்த நிலவரமும் தெரிஞ்சுதான் அவர் வந்து அந்த டிக்கெட் எல்லாம் கோட் பண்ணிருக்காரு. உண்மையிலுமே அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி நம்ம பார்த்தோமா பிரீமியர், அதாவது பிரீமியம் சீட், அந்த பிரீமியம் சீட் வந்து 189, அதாவது 189 வழி தான் கொடுத்திருக்காரு. போல உண்ணும் அவரு. ஓகே மக்களே, பிரீமியம் சீட் ஓகே, ஆக ஹையஸ்ட் அதுதான்ல? எஸ் ஆக எஸ். ஏன்னா வந்து இதுல வந்து அவங்க வந்து நல்லா திருப்தியா முன்னுக்கு உட்காந்து பாக்கணும். நம்ம 1000 கிட்ட எல்லாம் போகக்கூடாது. அதனால அது வந்து ஒரு ரீசனபிளான ஒரு நல்ல ஒரு நடுத்தரமா இருக்கணும்னு சொல்லி. சோ ராக் ஜூன் 3 வந்து 59 வழி. ஓகே நைஸ், 59 வெள்ளியில இருந்து 189 வெள்ளி வரைக்கும் ஒரு நியாயமான பிரைஸ்ல தான் இந்த ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வேலையில வந்து நானும் வந்து சில பேருக்கு நன்றி சொல்லணும். எப்படின்னா வந்து நம்ம மிஸ் ஏடி அவர்கள் அவருக்கும் வந்து பிளஸ் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பாருவோம். அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்து எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லபடியா போய் சேரணுமோ செய்வோம் அப்படின்னு சொல்லி நல்லா கொடுத்துருக்காங்க. சோ அதே சமயத்துல வந்து மலேசிய ஆர்டிஸ்ட் சில பாடகர்களுக்கும் வந்து சான்சஸும் கொடுத்துருக்காங்க. மலேசிய ஆர்டிஸ்டோட ஷோ தான் பியூரா, நம்ம வந்து மலேசிய ஆர்டிஸ்டோட செய்யணும் அப்படின்ட்டு வந்து வந்து நல்லா திருப்தியா கேட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். நம்ம மீடியாஸ்க்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மலேசியாவில் மீடியாஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
உங்களுக்கு ரொம்ப நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா எங்களை மாதிரி அப்கமிங்ல வரவங்களுக்கு வந்து நீங்க நிறைய இடம் கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணி நல்லா ஒரு பப்ளிசிட்டி பண்றீங்க. உங்களுக்கு ராகாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வேண்டியதையும் மக்களுக்கு வேண்டியதும் குடுக்கறதுதான் நம்ம இங்க இருக்கோம். நம்ம உள்ளூர் கலைஞர்களை சப்போர்ட் பண்றதுல என்னென்ன கஷ்டம் அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு மக்களே, டாக்கி, ஹெர்வின், சந்தேஷ், கபில் ராஜ் மற்றும் பலர் சம்பா ராக்ல ராக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. வருகின்ற 14th மே மாதம் மறந்துராஜிங்க HGH கன்வென்ஷன் சென்டர்ல 7:30 இருந்து 11 வரைக்கும் வேற லெவல்ல ராக்கா இருக்க போகுது. மறந்துடாம உங்களோட டிக்கெட்ஸ் www.myticket.asia ல வாங்க மறந்துடாதீங்க. நாட்டு கலைஞர்கள் சும்மாவா? இதோ 2 நேரத்திற்கு இடைவிடாத மலேசிய கலைஞர்களின் புதிய பாடல்கள். ராகவில் புது வரவு.